வணக்கம். வாழ்க வளமுடன். எஸ்ஜே ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு குட்டி கதை வாங்க பார்க்கலாம். ஒரு பாம்பு தச்சு வேலை நடக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குங்க. உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மீதெல்லாம் வளைந்து நெறிந்து ஊர்ந்து போயிருக்குங்க. அப்போ அது ஒரு ரம்பத்தோட கூறிய பல்பட்டு காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே பாம்புக்கு எரிச்சலும் கோபம் ஏற்பட்டு அந்த கூரான ரம்பத்தை கடிச்சிருக்குங்க. ரம்பத்தோட பல்பட்டு பாம்பு வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. பாம்புக்கு இது மறுபடியும் எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உடனே அந்த ரம்பத்தை சுற்றி வளைச்சி இறுக்கி நொறுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால் வலி அதிகமாயிருக்கு அந்த பாம்புக்கு. மறுபடியும் ரத்தம் அதிகமாக வந்திருக்கு. இதனால் மறுபடியும் ரொம்ப எரிச்சல் கோபம் ஆயிருக்கு அந்த பாம்பு. உடனே தனக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு கூட யோசிக்காமல் இறுக்கி அந்த ரம்பத்தை வளைச்சி நொறுக்கிறதுக்கு முறுக்கியிருக்கு. அதனால் பாம்பு அந்த ரெண்டு துண்டாகி கீழே விழுந்து இறந்தே போயிருச்சுங்க. இது போல தாங்க நம்மளும் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நிதானமாக இருக்காமல் கோபப்பட்டு சக மனிதர்கள்ட்ட தேவையற்ற வார்த்தைகளையும் ரொம்ப வெளிப்படுத்தி இருந்துட்டுருக்கோம். இதன் விளைவாக தான் நம் தவறுகள் உணராமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கோபத்தில் தடுமாறி நிதானம் இழந்து பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் சிக்கிக்கொள்கிறோம். கடைசியில் இதனாலேயே நம் மனதையும் உடலையும் உறவையும் வாழ்க்கையும் ஒட்டுமொத்தமாய் இழந்து விடுகிறோம். ஒன்று மட்டும் மறக்கக்கூடாதுங்க, தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம்ங்க. ஸோ எல்லாரும் வாழ்க்கையிலையும் நிதானமாக இருக்கணும். இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.